never meant to be. If only we could travel back in time. Whoa, right where we were. Maybe we'll never need a reason why. Whoa, dance until the time. If only we could travel back in time. ஸோ ஹாய் கேஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நீ வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். அந்த மீமோ ப்ளே 9.0.5 வெர்ஷன் வந்துருக்கு. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட ப்ரீவியஸ் வெர்ஷன் 9.0.3. ஸோ அந்த வெர்ஷனில் வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வெர்ஷன் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வெர்ஷன் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இதுலேயும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ பாருங்க எஃபிஎஸ் பாருங்கள் 90 வருது. பூஸ்டாக்ஸ் 4ல கூட உள்ள எஃபிஎஸ் வருமானு கேட்டிங்கன்னா வராது. அப்பப்போ வந்து 70, 80, 50 போயிட்டு வரும். ஆனால் இப்போ இதில் பாருங்க 90 வருது. ஸோ ரொம்ப போராந்த ஒரு எம்லேட்டர் இது. எப்போ நான் வந்து 7.5.6 அப்புறமா அந்த அப்டேட் எல்லாமே ரொம்ப மொக்கையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னால் ஆட முடியும் நானே சொல்லியிருந்தேன். இந்த எம்லேட்டர் வந்து இப்போ ரொம்பவே ஸ்டைட்ச்சுன்னு. இப்போ வந்து 9.0.5. ஸோ இதுதான் இப்போ கரண்ட் வெர்ஷன் வந்து இதுதான். ஸோ இப்போ இதுக்கப்புறமேட்டா வந்து வர வெர்ஷன் எல்லாமே வந்து நல்லாயிருக்கு. இதுக்கப்புறம் வர வெர்ஷன் எப்படி இருக்குன்னு தெரியாது. பட் இப்போ வரைக்கும் இருக்கிறது நல்லாயிருக்கு. ஸோ அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். இதோட டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணும் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஸோ மேபி சில பேர் இந்த வீடியோ வந்து ரொம்ப நாள் கேச்சுக்கும் பார்க்கறதும் வாய்ப்பு இருக்குது, இல்லை மெமரியாக பார்க்கறதும் வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் லேட்டாக பார்க்குறீங்கன்னா வந்து இந்த வெர்ஷன் வந்து உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணும்போது நீங்கள் வேறு வெர்ஷன் டவுன்லோட் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 9.0.5 9.0.6 ஆகிக்கலாம், இல்லை 7 ஆகிக்கலாம், 8 ஆகிக்கலாம், அது எனக்கு தெரியாது. நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறப்ப எப்படி இருக்கும் தெரியாது. பட் ஆனால் உங்களுக்கு இந்த வெர்ஷன் தான் வேணும்னா ஒரு லிங்க் அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேம்ல நீங்கள் இதில் பார்த்துருப்பீங்க. நான் இந்த கோணம் ஆடிக்க மாட்டேன். இது நான் வீடியோக்காக இந்த இந்த கோணம் லாயின் பண்ணி வச்சிருக்கேன். நான் கேம் ப்ளே பண்ணும்போது இந்த வேறு கோணம் தான் லாயின் பண்ணி ஆடுவேன். இப்போதைக்கு நான் இந்த அக்கௌண்ட்ல வந்திருக்கேன்னா அந்த இரண்டு அக்கௌண்ட் ப்ளேயிங் இருக்கு. ஸோ ரேங்க் பொசிஷனில் இருக்குது அந்த அக்கௌண்ட். ஸோ அதனால் வந்து நான் இந்த அக்கௌண்ட் வந்திருக்கேன். ஸோ நீங்கள் அதனால் வந்து இதில் இந்த அக்கௌண்ட் ஆட மாட்டேன். சும்மா வீடியோக்காக மட்டும் பண்ணி போகிறேன்னு நினச்சி போகிறேங்க. இந்த அக்கௌண்ட்ல நான் ஆடுவேன் தான். ஸோ ஃபஸ்ட்டு இந்த எம்லேட்டர் தான் நான் ஃபஸ்ட்டு ஆட ஆரம்பிச்ச எம்லேட்டர். எதுக்குன்னா இந்த எம்லேட்டர் தான் நான் நடுவில் ஏன் விட்டேன்னா வந்து நடுவில் இந்த ப்ராப்ளம் இந்த கேமில் வந்து சுத்தமாக ஆட முடியாமல் போச்சு இந்த எம்லேட்டரில். ஸோ அதனால் தான் இந்த எம்லேட்டர் நான் விட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு கற்றுக்கும் போது சிம்பிளான ஒரு யூஸ் பண்ணுற பேஸ் இதில் தான் இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் காமிக்கிறேன் பாருங்கள். எக்ஸ் ஒய் இவ்வளோ தான். எக்ஸ் ஏற்றினா மாறும், ஒய் இது ஏற்றினா மாறும், அவ்வளோதான். எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா இதுன்னு அந்த ஒய்யை மட்டும் மாற்றி மாற்றி வச்சு அடிச்சு நான் பழகிட்டேன் கேம் ஃப்ரீ ஃபயர். அந்த டைமில் இதான் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ப்ளூ ஸ்டாக்ஸில் வந்து எக்ஸ் ஒய் நம்பர்லாம் போடணும் அப்படின்னா மாற்றி கிடணும். ஸோ அது கொஞ்சம் எனக்கு டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு ஸ்டார்டிங்கில். பட் அப்புறம் அதை பழகிடுச்சு, அது வேறு விஷயம். அப்புறம் ஆனால் ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது எனக்கு இதுதான் நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து இது. ஸோ அதுக்கப்புறம் நான் பாருக்கிட்ட இப்போ திருப்பி நான் ரீசெண்டாக தான் எனக்கு தெரிஞ்சு இந்த எம்லேட்டர் இப்போ நல்லா பெட்டர் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதான் இந்த எம்லேட்டர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ செட்டிங்ஸ் நீங்களே பார்த்துக்கோங்க. எக்ஸ் வந்து 65, ஒய் வந்து 69. கேம் செட்டிங்ஸ் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு, அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு. மற்ற செட்டிங்ஸ் நீங்களே பார்த்துக்கோங்க. என்னோட ஹட்டு காமிக்கிறேன். கண்ட்ரோல்ஸில் போயிட்டு கஸ்டமர்ட்டு போயிட்டு ஹட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. இதான் என்னோட ஹட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இதான் இந்த அட்டை நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ கரண்டாக நான் அப்பப்போ மாற்றிக்குவேன். கேம் ப்ளே பண்ணுறப்போ வந்து இந்த அட்டை வந்து ப்ளீஸ் எல்லாம் ஃபுல்லாக மாற்றுவேன். ஆனால் மாற்றிட்டு மாற்ற ஆடுவேன். எவ்வளோ சின்னதாக டவுன்லோட் பண்ணிவிட்டு நான் வீடியோ வேறு பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இப்போ தான் அப்டேட் பண்ணதுனால நிறைய மாற்றாமல் வச்சிருக்கேன். அப்டேட் டவுன்லோட் பண்ணாமல் கிடக்கு. ஸோ அதனால் அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் கண்ட்ரோல் மாற்றி அக்கௌண்ட் லாயின் பண்ணிவிட்டு அப்புறமேட அந்த செட்டிங்ஸ்லாம் அந்த அக்கௌண்ட்ல தான் இருக்குது. அந்த அக்கௌண்ட்ல தான் டவுன்லோட் பண்ணணும். அதனால் வந்து நான் இந்த கண்ட்ரோல்ஸ் இப்போதைக்கு இந்த வீடியோ வச்சிருக்கேன். பட் ஆனால் எக்ஸன் ஒய் நான் தான் யூஸ் பண்ணுறேன். அந்த அக்கௌண்ட்லையுமே அந்த கீ மேப்பிங்லையுமே இதே எக்ஸன் ஒய் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ கீ மேப்பிங் பார்த்துருப்பீங்க. இப்போ எக்ஸன் ஒய் பார்த்துக்கோங்க. சென்சிட்டிவிட்டி ஜென்ரல் 0, ரெட் டாட் வந்து 85, 75, 65, 50. ஸோ மற்ற செட்டிங்ஸ் எல்லாமே டிஃபால்ட் தான். கிராஃபிக்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. அல்ட்ரா நார்மல் ஆஃப் ஷேடோ வந்து வச்சு ஃபில்டர் வந்து ஓஷன்னு ஹை எஃபிஎஸ் வந்து எஃபிஎஸ் வந்து ஹையில் வச்சிருக்கேன். இந்த ஷேடோ ஏன் ஆப்பில் வச்சிருக்கேன், ஷேடோ ஆஃப் பண்ணி வச்சிங்கன்னா மட்டும் அந்த எஃபிஎஸ் அதிகமாக கிடைக்கும், அது லேக் இல்லாமல் இருக்கும். நீங்கள் ஆன் இருந்தாலும் அதெல்லாம் உங்களோட விஷயம் தான். பட் கொஞ்சம் மைனரான ஃப்ரேம் ட்ராப்ஸ் இருக்குது தான் செய்யும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு அந்த அந்த மைனரான ஃப்ரேம் ட்ராப்ஸ் இல்லைன்னா வேணாம்னு சொன்னீங்கன்னா அப்போ நீங்கள் ஷேடோ ஆஃப் பண்ணிட்டு பெட்டர் ஆப்ஷன். ஸோ உங்களுக்கு பார்க்க நல்லா இருக்கும்னு சொல்லிட்டீங்கன்னா அப்போ நீங்கள் ஷேடோ ஆன் பண்ணிக்கலாம். அது உங்களோட பர்சனல் சாய்ஸ், அது நான் எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நீங்கள் உங்களுக்கு எது எப்படி வேணுமோ அப்படி வச்சுக்கலாம். ஸோ நான் கேம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. வேறு என்ன செட்டிங்ஸ்லாம் பண்ணணும்னு காமிச்சிடறேன் உங்களுக்கு. ஒரு சில ஆடு வரும், அந்த ஆடு வந்து நம்ம பார்த்தாங்கன்னா வழி இல்லை, அவங்களுக்கு அப்போ தான் ஒரு ஏர்னிங்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால் வந்து ஆட் நம்ம பார்த்தாகணும். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் செட்டிங்ஸ் போயிடுங்க. செட்டிங்ஸ் போயிட்டு இதில் வந்து பாயிண்டர் ஸ்பீடுன்னு டைப் பண்ணுங்கள். பாயிண்டர் ஸ்பீடுன்னு டைப் பண்ணி இங்கே ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அந்த ஆப்ஷனில் நம்ம ஃபுல்லாக வைக்கணும் அதை. ஸோ பாயிண்டர் ஸ்பீடு ஓப்பன் பண்ணிவிட்டு பாயிண்டர் ஸ்பீடு ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக வச்சுருங்க.
அப்புறமேட்டா டிபிஐ ஓப்பன் பண்ணணும். ஸோ டிபிஐ வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணால் டெவலப்பர் ஆப்ஷன் போகணும். ஸோ டெவலப்பர் ஆப்ஷன் போயிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா வந்து இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸ்மாலாக ஸ்ட்ரிக்ட்னு, இதை வந்து 499 மாற்றிடுங்க. 500 வச்சுன்னா அதே 499 மாறிக்கும். நீங்கள் 500 வைங்க, 499 கூட வச்சுக்கலாம், அவங்களோட இஷ்டம் தான் அது. அதுக்கப்புறமேட்டா இல்லை என்ன மாற்றணும்னா நோய் வச்சு தான் பண்ணிட்டேன். 4 GB ரெண்டரிங் பண்ண மாறேன். ஸோ இன்னொன்று என்ன பண்ணணும்னா வந்து விண்டோஸ் அனிமேஷன் ஸ்கில் ஆஃப் பண்ணுறேங்க, இதையும் ஆஃப் பண்ணுறேங்க, இதையும் ஆஃப் பண்ணுறேங்க. ட்ரான்சிஷன் அனிமேட்டர் ட்ரான்சிஷன் விண்டோஸ் அனிமேஷன் ஸ்கில் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிடணும். அப்புறம் 4 GB ரெண்டரிங் ஆன் பண்ணிடணும். ஸோ அவ்வளோதான் இந்த செட்டிங்ஸ் இதில். அதுக்கப்புறமா நீங்கள் எம்லெட்டர் செட்டிங்ஸ் பார்த்துக்கோங்க. எம்லெட்டர் செட்டிங்ஸ் வந்து கோர் சிபியூ 3 ரேம் வந்து 4 GB, ஓப்பன் ஜிஎல்லு, ஜிபி மெமரி ஆன் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஜிபி மெமரி கம்மியாக இருந்துச்சு அமௌண்ட் ஆன் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஆன் பண்ண தேவையில்ல, இது ஆட்டோலே விட்ருங்க. அதில் எதுவும் இதை டிஸ்டர்ப் பண்ணாது எங்கேயுமே. அப்புறமேட்டா டிஸ்பிளேயில் போயிட்டு எவ்வளோ லோவாக இருக்கீங்களோ அவ்வளோ அதிகமாக எஃப்எஸ் கிடைக்கும். நீங்கள் எவ்வளோ அதிகமாக இருக்கீங்களோ அவ்வளோ கம்மியாக எஃப்எஸ் கிடைக்கும் உங்களுக்கு கிராஃபிக்ஸ் கார்டை பொறுத்து. இன்கேஸ் நீங்கள் லோ ஹேண்ட் பிசி தான் வச்சிருக்கீங்கன்னா அப்போ நீங்கள் எவ்வளோ கம்மியாக இருக்கீங்களோ அவ்வளோ அதிகமாக இருக்கீங்க. நல்ல பிசி வச்சிருக்கீங்கன்னா நீங்கள் எது வச்சாலுமே உங்களுக்கு ஒரே பிசி தான் கிடைக்கும் போது 90. ஸோ நல்ல பிசி வச்சிருக்கவங்களுக்கு இந்த இதெல்லாம் பார்க்கணும் அவசியமே கிடையாது. லோ ஹேண்ட் வச்சிருந்தீங்கன்னா எவ்வளோ கம்மியாக இருக்கீங்களோ அவ்வளோ ஹை எஃப்எஸ் கிடைக்கும், எவ்வளோ அதிகமாக இருக்கணும் அவ்வளோ கம்மி எஃப்எஸ். ஸோ கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா மீது ஹை எஃப் ஐ ஃபைவ் ஆன் பண்ணி 90 எஃப்எஸ் வச்சுருக்கீங்க, ஆன்டி ஃபிளிங் ஆன் பண்ணிக்கோங்க, டிஸ்கார்லேயே ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸோ மற்றது எல்லாமே டிஃபால்ட்டு தான். இதை மட்டும் நான் ஆசஸ் ராக் பையன் வச்சிருக்கேன், மற்ற எல்லாமே வந்து டிஃபால்ட்டு தான், வேறு எதுவுமே நான் மாற்றல. அப்பியரன்ஸில் மட்டும் இதை மட்டும் இந்த கர்சரை மட்டும் மாற்றிடுவேன், வேறு எதுவுமே மாற்றிக்க மாட்டேன். மற்ற எல்லாமே டிஃபால்ட்டு தான். ஸோ ஃப்ரீ ஃபயர் செட்டிங்ஸும் காமிச்சிட்டு உங்களுக்கு எல்லாமே காமிச்சிட்டு கேம் பிளே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணணும்னா வந்து மவுஸ் செட்டிங்ஸ் காமிச்சிடுறேன். மவுஸ் செட்டிங்ஸில் எப்படி கர்சர் ஸ்பீடு வந்து நீங்கள் எவ்வளோ வச்சுருக்கேன், கரெக்டாக 11 வச்சுருக்கேன், நீங்களும் 11 வச்சுக்கலாம். ஸோ அது உங்களோட பர்சன் சாய்ஸ் தான். இது கேமில் எஃபெக்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் எஃபெக்ட் பண்ணணும் தான், இதுலேயும் வந்து ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதுலேயும் வந்து இங்கே இருக்குது தான் இது. ஸோ இது வந்து நீங்கள் பார்க்கணும், நீங்கள் தேவையில்ல. என்ஹான்ஸ் பாயிண்டர் ப்ரிசிஷன் மட்டும் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன் நான். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமே கண்ட்ரோல் பேனில் போயிடுங்க. கண்ட்ரோல் பேனில் போயிட்டு அங்கே ஈஸ் ஆஃப் ஆக்சஸ்னு இருக்கும், அதில் கொஞ்சம் கண்ட்ரோல்ஸ் மாற்றிருக்கும். மாற்றிருக்கோம்னா டிஃபால்ட் தான் வச்சிருக்கேன், இதுக்கு நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். சில சில பேருக்கு மாறி இருக்கும். ஸோ உங்களுக்கு தான் அது ஈஸ் ஆஃப் ஆக்சஸ் சென்டர், மேக் த மோஸ்ட் ஈஸியர் டு யூஸ், செட்டப் மோஸ்ட் கீஸு. ஸோ இதில் வந்து செகண்டு, இதில் வந்து ஃபோர்த் வச்சிருப்பேன். ஸோ சேஞ்ச் ஆயிருந்துச்சுன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. இல்லை இதேமாதிரி வீடியோ பக்கத்துலேயே மொபைலில் ப்ளே பண்ணிவிட்டு நீங்கள் எங்கே வச்சிருக்கணும் அதேமாதிரி நீங்களும் வச்சுருக்கேன். ஏன்னா அது எல்லாமே ஒரு ஒரு பாயிண்ட் தான் மூவ் ஆகும். நீங்கள் மூவ் பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சிடும் இது வந்து சிம்பிளராக இருக்கா இல்லையான்னு. உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், நான் திருப்பி உங்களுக்கு சொல்லணுன்ற அவசியம்ன்றதுனால நான் சொல்ல மறந்து சொல்லாமல் விட்டுட்டேன். ஸோ மீன் ப்ளான் பண்ணிக்கோங்க, ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க, ஹை பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கோங்க, சேவ் கொடுத்துருங்க, அவ்வளோதான். ஸோ இது வந்து எல்லாருமே தெரியும், மோஸ்ட்லி தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்களுக்கு நம்ம காமிச்சிட்டேன், நீங்கள் அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வேறு என்ன ஆப்ஷன் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா மெயின் க்ளிக் பண்ணிக்கோங்க, மோர் கொடுத்துக்கோங்க, ஓப்பன் ஃபைல் லொகேஷன் கொடுத்துட்டு நீங்கள் எங்கே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அங்கே கூட போயிட்டாலும், இல்லை ஷார்ட் கட் என்ன வச்சுருந்தீங்கன்னா ஷார்ட் கட் கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துட்டு கம்பார்ட்மெண்ட் போயிட்டு ரந்தி ஸ்கோரமாக அட்மினிஸ்ட்ரேட்டர் இதை மூலம் கிளிக் பண்ணிக்கோங்க, ஓகே கொடுத்துருங்க, தட்ஸ் இட். அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து பண்ணோம்னா ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துட்டு நான் கம்பார்ட்மெண்ட் போயிட்டு டிசேபிள் புடிச்சுக்கிற ஆட்டோமேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. அந்த சேஞ்ச் ஐடிபி சிஸ்டம் கொடுத்துட்டு ஓப்பன் அட்வான்ஸ் ஸ்கேலிங் செட்டிங்ஸ்னு இருக்கும், இதை ஆன் பண்ணிட்டு இதை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸோ வேறு எதனா செட்டிங்ஸ் பண்ணணும் கேட்டால் அவ்வளோதான், வேறு எதாவது பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது மீமு பிளேக்கு. ஸோ ப்ளூ ஸ்டாக்ஸ்க்கு நம்ம நிறையா மாற்றுவோம், பட் ஆனால் இங்கே எதுவும் மாற்ற தேவையில்ல. என்னோட ரெஜிஸ்டர்டு செட்டிங்ஸ் வேணும்னு சொல்லுங்கள், அது ரொம்ப சிம்பிளாக, அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் வேணும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் என்னோட இது மோஸ்ட் செட்டிங்ஸு. ஸோ இதோட லிங்க்கும் உங்களுக்கு வேணாமல் இருக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குன்னு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஹேக்கானு கேட்டிங்கன்னா ஹேக்லாம் கிடையாது, ஜஸ்ட் செட்டிங்ஸ் தான். இதுக்கு பாதி டம்மி தான், இதில் இருக்கிறது ஒரு சில தான் ஒர்க்கே பண்ணணும், சரி மீதி எல்லாமே டம்மி தான் அது. இதெல்லாம் நீங்கள் பார்த்து எதுவும் பயப்பட தேவையில்ல, இது வேஸ்ட்டு தான் அது. ஒரு சில செட்டிங்ஸ் இதில் ஒர்க்கு தான் ஆகும், பட் ஒரு சில இதெல்லாம் சும்மா தான் நான் முடிச்சு இருக்கேன். ஸோ அதான் நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்ல. ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதாங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டில் தென் பை பை கிஸ்.